ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் 12 இடத்தை பற்றி ரத்தின சுருக்கமாக பதிவிடுகிறேன். உங்கள் நல்லாதரவுடன் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். பனிரெண்டாம் இடம் ஜாதகத்திலே லக்னத்துக்கு 12 இடம். அந்த 12 இடத்திலே எந்தெந்த நவதேவர்கள் இருக்கிறாரோ ஜனனகாலத்தில் ஜாதகருக்கு, ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு என்னென்ன பலன்களை வழங்கக்கூடும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதலிலே சூரிய பகவானை எடுத்துக்கொள்வோம். சூரிய பகவான் 12 இடத்தில் இருந்தால் உயர்ந்த தோற்றம் உடையவராகவும் அடிக்கடி பிரயாணம் செய்பவராகவும் தகப்பனாருடன் விரோத மனப்பான்மையை கொண்டவராகவும் விளங்குவர். வருவாய்க்கு மீறிய செலவினங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கண் பார்வையில் கொஞ்சம் குறைகள் வரும். ஒரு சிலருக்கு அரசாங்க தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவர் மிகவும் தைரியசாலி. இவர் சேமிக்கக்கூடிய பணத்தை பிறர் அனுபவிப்பர். இவர் நடவடிக்கை பிறருக்கு சந்தேகத்தை உண்டாக்கும். எதை பற்றியும் கவலை கொள்ளாதவர். அடுத்தபடியாக சந்திர பகவானுக்கு வருவோம். சந்திர பகவான் 12 இடத்தில் இருந்தால் தண்ணீர் கண்டம் ஏற்படும். காதிலே தொந்தரவு வரும். சின்ன விஷயம் வந்தால் அவர் போய் தலையிடாமல் இருக்க மாட்டார். உடம்புல வந்து ஏதோ ஒரு அங்ககீனம் வந்து தீரும். அடுத்தவங்க சிந்தனைக்கு இவர் வெக்கப்பட மாட்டார். கொஞ்சம் நாணயம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனால் அறிவு அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்தா அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு கணக்கப்படுவாங்க. அவருக்கு தான் நிறைய தெரியும். வெளிநாடு அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரிலேஷன்ஷிப் சொந்தக்காரர்கள் அதிகம். யார் என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். பெண்கள்னால இவருக்கு சின்ன பிரச்சனை வரும். அதே மாதிரி வந்து 12 இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் தயால குணமுடையவர். ஆனால் எதிரிக்கு எதிரி தான். யாரும் செய்யாத செஞ்சு பார்க்கறதுல இவருக்கு அலாதி பிரியம். உழைப்பாளி. ஆனால் அவர் சுகத்தில் வந்து குறைபாடு காணப்படும். கண்ணில் பாதத்தில் வந்து காயம் ஏற்படும். ரணசிகிச்சை வரும். பண செலவு அதிகமாக பண்ணுவார். இவர் பிரயாணம் அதிகமாக போவார். மனைவியினுடைய ஆரோக்கியம், அக்குழந்தைகளுடைய பற்றி இவருக்கு வந்து அடிக்கடி மனசில் தொந்தரவு இருக்கும். அந்தரங்க விரோதிகள் இவருக்கு உண்டு. துஷ்ட மிருகங்களின் பிடியில் சில சமயங்களில் சிக்கிடுவர். செவ்வாய் பகவான் இந்த ஸ்தானத்திலே கெட்டிருந்தால் இவர் அரசாங்கத்துக்கு விருந்தினராக கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து புத பகவான் 12 இருந்தால் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் என்று கூறுவதும் உண்டு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு உண்டு. ஆனால் இவர் பேசுறக்கு ஆரம்பித்தார்னா ஈட்டியில் குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த கூட்டமாக இருந்தாலும் சகஜமாக வந்து கலந்துக்குவார். விரோதிகள் மறைமுகமாக வந்து சூழ்ச்சி இவர் செஞ்சிருவார். இவரை எளிதில் வசியம் பண்ண முடியாது. அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு அதிகமான அக்கறை எடுத்து செய்வார்.
இவர் இந்த மாதிரி 12 புதன் இருக்கிறவங்களுடைய தாயாருக்கு சின்ன வயசில் வந்து கண்டம் ஏற்படும். கொஞ்சம் சோம்பலுக்கு இவர் இதாக தான் இருப்பார், சுறுசுறுப்புக்கு நல்ல இது பண்ணுவார். இரவும் பகலும் வேற்றுமையாகாது. சில தருணங்களில் சமூகத்திலிருந்து விடுபட்டு மறைந்திருப்பர். ஒரு சிலர் இவரை அதிர்ஷ்டசாலி என்றே கூறுவார்கள். சரி, அடுத்தபடியாக குரு பகவானுக்கு வருவோம். குரு பகவான் 12 இருப்பின் ஜாதகருக்கு சிறுவயதில் சகல யோக போகங்களை அனுபவித்துக் கொள்வர். பிற்காலத்தில் கொஞ்சம் சன்னியாசி ஆகி மறுபடியும் வந்து குடும்பத்துக்கு வருவர். பக்தி ஞானம் அறிவு கல்வி கேள்வி நிறைந்தவராயினும் சிற்றின்பலத்திலும் மாய வலையிலும் சிக்காமல் இருக்க மாட்டார். இவருடைய விரோதிகள் இவருக்கு தீங்கு பண்றதுக்கு வந்து தயங்குவர். கொஞ்சம் குழந்தைகள் காலதாமதம் பெற்றுத்தான் கிடைக்கும். சுகத்தை வெறுத்த போதிலும் இவருக்கு வந்து சுகம் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து திருமண சடங்கே நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். லவ் மேரேஜும் பண்ணுறது உண்டு. செலவு அதிகமாக பண்ணுவார். ஜீரண கோளாறு அதிகமாக இருக்கும். தாழ்மையாக பணி செய்வார். அதாவது வந்து ஏழைகளுக்கு வந்து பணம் நிறையா கொடுப்பார். இவங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஆள் இருந்தால் இவரே வேலை செய்வார். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சுக்கர பகவான், சுக்கர பகவானை பார்ப்போம். ஜாதகர் பணக்காரராக இருப்பார். வெளித்தோற்றத்துக்கு மாறுபட்ட தோற்றத்தை அளிப்பர். ஒரு சிலர் இவரை உலோபி என்று அழைத்திடுவர். துருநடத்தையுடைய ஸ்திரீகள் இவரை உள்ளன்புடன் நேசிப்பர். தாராளமாக வாக்களிப்பர். ஆனால் சிக்கனமாக நிறைவேற்றிடுவர். கொடுத்த வாக்கை தவறுவார் என்பதே ஆகும். இனி வார்த்தைகளை பேசி காரியம் முடிந்ததும் நஞ்சினும் கொடிய சொற்களை அள்ளி வீசுவர். மிகவும் சாமர்த்தியமுடையவர். கொஞ்சம் கேளிக்கை சல்லாபங்களில் பிரியமுடையவர். சிலர் என்ன சொல்லுவாங்க, இவர் அதிர்ஷ்டசாலின்னு. விலையுயர்ந்த வாகனங்களில் சவாரி செய்தல் பிரியமுடையவர். ஆடம்பர வாழ்க்கையில் மோகம் இவருக்கு மிக மிக அதிகம். அதற்கேற்றபடி வாழ்க்கை வசதியும் சூழ்நிலையும் இவருக்கு அமையும். சிறுவயதில் விவேகமானவர். மிகவும் துயரத்துக்குள்ளாவர். வயது கடந்து சிலருக்கு திருமணம் ஏற்படும். சனி பகவான் 12 இடத்தில் இருக்க உடம்புல வந்து ஏதோ ஒரு கோளாறு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில இடையூறு வந்து சரியாகும். இவருக்கு தேவைப்படுற போது பணம் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எதிரிகள் இவர் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஜெயிச்சிருவார். கொஞ்சம் ஜெயிலுக்கு போய் வர வேண்டிய அமைப்பும் உண்டு. எந்த கலையாக இருந்தாலும் தேர்ச்சி அடைஞ்சிருவர். சூரிய வெளிச்சத்தை இவர் பார்த்தார்னா இவருக்கு கண்ணு கூசும். ஆனால் குழந்தை கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். 12 இடத்துல சனி பகவான் இருந்தால் மனோதைரியம் என்னும் செயலில் இவர் வந்து கொஞ்சம் கோழை. சுயநம்பிக்கை இவருக்கு இருக்காது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்து ராகு பகவான், கேது பகவான். 12 இடத்திலே ராகு பகவான் ஜன காலத்திலே இருந்தால் கொஞ்சம் சின்ன உடம்புல வந்து கொஞ்சம் கோளாறு இருக்கும். பிறவையிலேயே இருக்கும். தண்ணி அதாவது வந்து தண்ணினால் கண்டமும் வரும். விஷகண்டமும் இருக்கும். விஷகண்டம்னா பெரிய பெரிய விஷகண்டம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷகண்டம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ரகசியமாக இவருக்கு வருமானம் வரும். யாரோ செஞ்சு இவருக்கு வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பார்வையில் கொஞ்சம் தோஷம் இருக்கும். இவர் கொடி செயல் செஞ்சார்னா இவர் திருப்தி அடைந்து தூங்குவர். இவருடைய செயல்கள் இவருக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கூறப்படுகிறது. காலில் வந்து கொஞ்சம் கோளாறு வந்து சரியாகும்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ரொம்ப லேட்டாகி தூங்குவர். கொஞ்சம் தலைமரமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவர்.
யாத்திரையில் அதிகமாக பிரியமாக இருப்பார். சரி, 12 இடத்துல வந்து கேது பகவான். ஜனன காலத்திலே 12 இடத்தில் கேது பகவான் என்றீர்கள். ஜாதகர் ஞானி, தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடுவர், தனவந்தர இருப்பார், செலவாளியாகவும் இருப்பார், அந்நிய தேசத்தில் குடியேறுவர், கண் பார்வையில் சில குறைகள் இடையில் தோன்றும், சதா தேச யாத்திரையில் ஈடுபடுவர், சிறிய நோய் இவருக்கு உண்டு, பணத்தை லாகரி வசத்துக்கு தாராளமாக செலவண்ணுவர், நல்ல தூங்குவர், யாராக இருந்தாலும் இவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோம்னு சொல்லி அவர் நினைப்பார். அதுக்காக பல ஐடியாவை அவர் கையாள்வார். கொஞ்சம் சம்சார பாரத்தை வந்து இவர் தாங்க மாட்டார். இவர் முடிவுதான் இவருக்கு பெருசாக இருக்கும். அவர் வந்து அடுத்தவங்க உதவியும் வந்து நாடமாட்டார். பலாத்காரம் இவருடைய ஆயுதம். சரி, 12 கேது இருந்தால் மறுபிறவி இல்லை, மறுபிறவி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உத்தராயணம் பிறந்து உத்தராயணம் முடிவதற்குள் இருந்தால் மறுபிறவி இல்லை என்று ஜோதிட கிரந்தங்கள் கூறுகிறது. நான் ஆதாரத்தோடு இருக்குங்கிட்ட சொல்கிறேன். ஆகவே உங்களுக்கு அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நன்றி. சித்தி சிவா ஜோதிடர், தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.